நிகழ்ச்சி எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏ டு இசட் இன் தமிழ். நான் உங்க ஜெகதீஷன். நேற்று வரைக்கும் முதல் வகையான கொரோனா வைரஸ், இரண்டாம் வகையான கொரோனா வைரஸ், மூன்றாம் வகை கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி விதவிதமான கொரோனா வைரஸை பத்தி பார்த்துருந்தோம். அதாவது கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு செயின் மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அடைஞ்சு ஒவ்வொன்றும் வந்து மனிதன்ல வந்து இப்போ வந்து நின்றுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்து இப்போ இந்த கொரோனா வைரஸ் இப்போ கிடையாது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருந்துட்டு இருக்கு. அதோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்ததுதான் இப்போ நம்ம பிரச்சனையை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த கொரோனா வைரஸ் தான் நமக்கு இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. மேலும் வந்து இது இன்னும் மியூட்ரேட் அடைஞ்சு, அதாவது இன்னும் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வெவ்வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில அதனால வாழ முடியல அப்படிங்கிற பட்சத்துல இப்போ இருக்கிற அதில் வாழ முடியக்கூடிய சூழ்நிலைக்கு அதை வந்து தனித்தனி மாத்திக்குது. அதுதான் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். சரி ஓகே, இப்போதைக்கு மூணு வகையான கொரோனா வைரஸ் இருந்து இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. இப்போ லண்டன் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க மூணாவது வகையான கொரோனா வைரஸ் வேற நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோப்பா, நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருந்ததுல மூணாவது வகை கொரோனா வைரஸும் இருக்கு. அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா கொரோனா வைரஸோட சேர்த்து எங்க ஊர்ல வந்து மூணு வகையான கொரோனா வைரஸ் இருக்கு, பிரச்சனை பண்ணக்கூடிய கொரோனா வைரஸ் அப்படின்னு வந்து லண்டன் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீ இப்பெல்லாம் சொல்லாத, சவுத் ஆப்பிரிக்கா கொரோனா வைரஸ்னு எதுக்கு எங்கள் ஊர் பேரை வைக்கிற நீ, எங்கூர்லேருந்து தான் இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ எப்படி சொல்ல முடியும். இதே மாதிரி வெவ்வேறு நாடுகளில் நிறைய மியூட்டேஷன் அடைஞ்சு நிறைய வகையான கொரோனா வைரஸ்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கொரோனா வைரஸ் எங்கூரில் தான் இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ எப்படி வந்து சொல்ல முடியும். அது இல்லாமல் வந்து லண்டன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வர ஃப்ளைட்ஸை அவங்களுடைய ட்ராவல் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. நீ இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ உங்கூரில் வந்து புது கொரோனா வைரஸ்க்கு வந்து எங்கூருக்கு பேரை வந்து வைக்கிறது தப்பு, சவுத் ஆப்பிரிக்கா கொரோனா வைரஸ்னு சொல்லியிருக்கிற அது தப்பு, இதை மையப்படுத்தி எங்களை ட்ராவல் இருந்தெல்லாம் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிரிக்கா கீழே இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன நாடு நைஜீரியா. இப்போ நைஜீரியாவும் வந்து டபிள்யூஹெச்ஓ கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்ட. இப்போ வந்து எங்கள் ஊர்லேயும் வந்து புது வகையான கொரோனா வைரஸ் வந்துட்டு இருக்குப்பா, இது என்னன்னு தெரியல, இங்கேயும் வந்து பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கேசஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 1000 கேஸ் வந்து ஒரு நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேயே நம்ம ஒரு நாளைக்கு 1000 கேஸ் வரைக்கும் இப்போ வரைக்குமே ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஒரு நாளைக்கு 1000 கேஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நைஜீரியா வந்து குட்டி நாடு இல்லையா, அதனால அவங்களுக்கு அந்த 1000 கேஸே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது இல்லாமல் இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இருந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-20 ஒரு 100 தான் வந்து இந்த கேசஸ் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால் திடீர்னு ஒரு 10 அதிகமாகிச்சிருந்தனால அவங்களும் வந்து பயந்து போய் புது வகையான கொரோனா வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. சரி அதெல்லாம் சரிப்பா, இந்த மாதிரி சின்ன சின்ன நாடு சின்ன சின்ன இடங்கள்லாம் இந்த வைரஸ் மியூட்டேஷன் அடைஞ்சு வந்து பெருசு பெருசாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. சரி, கொரோனா பாதிப்பில் இரண்டாவது இடம், உலகத்திலேயே இரண்டாவது இடத்துல இருந்தது நம்ம இந்தியா. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாதாப்பா, வைரஸ் மியூட்டேஷன் அடையலையா அப்படின்னா, இந்த வடிவேல் காமெடி தான் வந்து ஒன்று ஞாபகத்துக்கு வருது. தம்பி போங்க, தம்பி போய் ஊருக்குள்ளே கேட்டு பாருங்க, நாங்கள் அடி வாங்காத இடமும் கிடையாது, எந்த ஊரில் அடி வாங்கினாலும் கத்துனதும் கிடையாது ஓடினதும் கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 2019 மார்ச்லேயே இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம ஊரில். ஆமாங்க, பெங்களூர்லேயும் டெல்லிலையும் அந்த மியூட்டேஷன் அடைஞ்ச கொரோனா வைரஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மார்ச் மாதத்துலேயே. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மியூட்டேஷன் அடைஞ்ச வைரஸ் வந்து நம்ம ஊர் சூழ்நிலையை தாக்கு பிடிக்க முடியாமல் செத்து போச்சான். இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அப்போவே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம் இது, இந்த மியூட்டேஷன் அடைஞ்சு புது வகையான கொரோனா வைரஸ் அப்படிங்கிறத. இதை வந்து இந்த ஜீனோமிக்கை, இந்த கொரோனா வைரஸோடைய ஜீனோமிக்கை ஸ்டடி பண்ணுற ஒரு இன்ஸ்டியூட் வந்து வெளியிட்டிருக்க தகவலில் இப்படி சொல்லியிருக்காங்க. தம்பி உங்கள் ஊர்லலாம் நீங்கள் இப்போ தான் பேச பீத்திக்கிறீங்க, நாங்கள் புது வகையான கொரோனா வைரஸ் கண்டுபிடிச்சிட்டோம், கொரோனா வைரஸ் மியூட்டேஷன் அடைஞ்சிருச்சுன்னு நாங்கள் 1 முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் தம்பி, எங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதால் வாழ முடியல, அதனால் செத்து போச்சு, அந்த கொரோனா வைரஸ் அழிஞ்சு போச்சு, அதனால் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்டியூட் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போது வந்திருக்கிற தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த புது வகையான கொரோனா வைரஸ் இந்தியாவுக்கு வரது, ஆனால் ஆல்ரெடி மியூட்டேஷன் அடைஞ்சு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ லண்டன்லேயோ இல்லை சவுத் ஆப்பிரிக்காவிலேயோ இருக்கக்கூடிய புது வகையான கொரோனா வைரஸ் இங்கே வருமானது தெரியல. வராத இருக்கிற வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா அது வந்தாலும் அந்த கொரோனா வைரஸும் செத்து போயிடும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போது ஓரளவுக்கு. ஸோ இருந்தாலும் வர வேணாம் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த புது வகையான கொரோனா வைரஸ் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தோ இல்லை லண்டனில் இருந்தோ இந்தியாவுக்கு வருமா, அப்படி வந்தால் எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புது வகையான கொரோனா வைரஸை பற்றின தகவல் இன்றைக்கி இவ்வளோதான்.
ஸோ மேலும் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் புது வகையான கொரோனா வைரஸ் என்ன பண்ணுது, வருஷன் ஒன்று, வருஷன் டூ, வருஷன் த்ரீன்ற வரைக்கும் பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த கொரோனா வைரஸ் நான் பற்றின வேறு என்ன தகவல் கிடைக்குதுன்னு அலசி ஆராய்ஞ்சு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.